அதான் சொல்கிறேன். அந்த பாரம்பரியமாக படிக்கணும். அந்த கிரகங்களுடைய தன்மைகள், கிரகங்கள் வந்து கிரகங்களுக்கு முதல்ல இது வைத்தியத்துக்காக கண்டுபிடிச்சதான், வைத்தியத்துக்காக கண்டுபிடிச்சதான். அந்த கிரகங்களுக்கு நம்மளுடைய உடம்பில் இருக்க தாதுக்கு அந்த கிரகம் தொடர்பு இருக்கும், இந்த அடிப்படையில் தான். அப்போ நமக்கு கர்மாங்கிறது அந்த கிரகங்களுக்குரிய காரகத்துக்கும் நம்ம உடலுடைய தாதுக்களுக்கும் எதிர்மறையாகும்போது தான் அங்கே வந்து ப்ராப்ளம் வருது நமக்கு. அந்த வரும்போது மனம் பாதிக்குது, மனம் ஒன்றுக்கு பத்தாக்கி விட்டுரும். சின்ன விஷயத்தை ஒன்றுக்கு பத்தாக்கி விட்டுரும் மனம். இப்போ ஹோமியோபதி இருக்குது பார்த்தீங்களா, ஹோமியோபதியெல்லாம் எந்த அடிப்படையில்னா மனம் அடிப்படையில் தான். அந்த காலத்தில் வந்து இப்போ நமக்கு சும்மா இது வந்து நூற்றுக்கு நூறு இது டெஸ்ட் பண்ணாவே ஒரு கூட்டாங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும், நமக்கு அறிவு வந்த உடனே நம்ம டெஸ்ட் பண்ண முடியும், நம்ம நம்ப மாட்டோம். குழந்தைகளை ஏமாத்தலாம், குழந்தைகளே வச்சுக்கங்களேன் டெஸ்ட் இது பண்ணி பாருங்களேன். குழந்தைங்க வந்து சைக்காலஜி பாருங்கள், குழந்தைங்க கீழே தமார் விழுந்த குழந்தைய அந்த குழந்தை எந்திரிச்சோன்னு பார்க்கும், அங்கே சுற்றி யாரும் பார்க்கலன்னா தொடச்சி விட்டு போகும். யாராவது பார்த்தாங்கன்னா அழுங்க, யாராவது பார்த்த உடனே மேற்கட்ட அழுங்க, மேலக்கிட்ட அழுகும் குழந்தைங்க. அதே தன்மை தான். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு குச்சி காலில் குத்திருச்சு, காலில் குத்திச்சு அந்த நேரத்துக்கு ஒரு பாம்பு போகுது, பாம்பு கடிச்சிருச்சின்னு நினைக்கிறான், பாம்பு கடிச்சிருன்னு நினைக்கிறான். அப்போ பாம்பே கடிக்கல அவனை, பாம்பு கடித்த மாதிரி மயக்கமும் வந்துடும், ஒன்றுமே இல்லை என்ன அந்த அது மாதிரி ஆயிரும். உண்மையிலேயே ஒருத்தனை பாம்பே கடிச்சிருக்கும், அந்த இடத்துல குச்சி இருக்கும், குச்சிருச்சுன்னு நினைக்கிறான் வச்சுக்கா, அவனை ஏறவே ஏறாரு. மனம் வந்து இருக்கிற பிரச்சனை இருக்கு, பிரச்சனை அந்த கொத்திச்சு விஷம் இருக்குது, அதை பரவை விடாது. மனம் பீதியான ஒன்று, மனதிலிருந்து மனம் பீதியான ஒன்று அங்கே ரசாயன மாற்றம் வருது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நம்ம சௌரியமாக இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை பேசுகிறோம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தோம்னா அடுத்தவங்க பேசாமல் இருக்க மாட்டேன். ஆமாம், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பிரச்சனை வரும்போது மனம் வந்து பாதிக்கிறதுல அவங்களுக்கு அந்த ரசாயன மாற்றம் உடம்பில் உருவாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பாதிக்கும். உடனே பாதிக்க தெரியாது, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். ஒரு ரசாயன மாற்றம் மாதிரி ஆகுது உடம்பில், ஒரு ரசாயன மாற்றம் மாதிரி ஆகுது பயம். அதே இது ரசாயன மாற்றம் சந்தோஷமானானா அவனை மாறிடுது, அவன் ஒரு முழாக்கள் மாதிரி ஆயிடும். முழாக்கள் தான் அவன்லாம் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கவன், அவன் வந்து காரணம் என்னென்னா ஒரு சந்தோஷம் வந்துடுது, நம்மகிட்ட காசு இருக்குது எதையும் சாதிக்கலாம், இந்த இது வந்த உடனே ஒரு வில்பவர் வந்துடும். அப்புறம் காசே இருந்து ஒன்றும் செய்ய முடியலங்கும்போது மறுபடியும் டவுன் ஆயிடும், மேலே ஏறுனது வந்துடும். இப்போ எனக்கு காசு நிறைய வருதுன்னு வச்சுக்க, என்ன இருந்தாலும் காசு வச்சு சமாளிச்சிக்கலாம் வந்துடும், உச்சிக்கு போயிடும், தைரியமாக இருப்போம். அந்த காசை வச்சு ஒன்றும் செய்ய முடியலமோ அப்படியே சர்றன்னு இறங்கிடும். அப்புறம் வந்து காசு இல்லைன்றத பிரச்சனை அவனுக்கு வரும்போது அவன் ஒர்க் அவுட் ஆயிடலாம். காசே நிறையா இருந்து ஒன்றும் செஞ்சுக்க முடியும், விரக்தி ஆயிரும். அந்த அண்ணன் மறைப்புக்குரியதுன்னா அதீதமான ஒரு விஷயத்தை உலகத்துக்கு பயன்படாது, இது வந்து உலக வாழ்க்கைக்கு பயன்படாதுன்னு மறைச்சிட்டாங்கன்றான். வேதத்தில் இருக்க நிறையா அது உலகியல் வாழ்க்கைக்கு சரிவல்ல, தரித்திரியம் தான் வருது, அதனால் மறைச்சிருக்காங்க. அதையுமே தோன்றான் சொல்கிறோம்ல, உட்காந்து சதா சுவாசம்னா சமாதிக்கு போகுது, சமாதிக்கு போகிறவனுக்கு இது அப்புறம் உலக வாழ்க்கை ஒத்து வருமா? அப்போ எதுக்கு அவன் மறைச்சி வச்சிருக்கான் இவன் போய் தோண்டான்? அதாவது அந்தனனுக்கும் அந்தனால் மறைக்கப்பட்டதுன்னு எழுதியிருப்பான். வாழ முடியாது, வேதத்தை முழுசாக படிச்சுட்டான்னு வச்சுக்க அந்த ஜெனரேஷனே டெவலப் ஆகாது. உபநிஷம் வேதத்தினுடைய புரியாததான் உபநிஷம் தான், வேதத்தை புரிஞ்சிக்க முடியல அது புரியாததை உபநிஷத்தப்போ கொண்டு வந்தான். வேதம் அதை முழுசாக படித்த வேதத்தை படித்தோம்னா வேதத்தை படித்த மாதிரி அந்த வாழ்க்கை வேதத்தை படிச்சுட்டு வாழ்க்கை வந்து அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்காது, அது முழுசாகவுமே ஆன்மாவை சார்ந்தே வரும். இது என்ன அப்படிங்கும்போது அவங்கள்லாம் அந்த பிராமணர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஒரு காலத்தில் இருந்து ஒரு பகுதி இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒரு ஒரு பத்து பேர் இருந்தால் அதில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, அந்த ரெண்டு பேரும் அந்த வாழ்கிற வாழ்க்கை அந்த சார்ந்து வாழ்ந்தான். நான் அந்த மகரிஷி சொன்ன கவிதை வருது, உணர்ந்த ஒரு சிலர் உணராத ஒரு பலர், உணர்ந்தோர் இப்போ பொதுவாக வச்சுக்க
இப்போ நம்மளே ஒருத்தன் அசிங்கமாக இருந்தால் ஓவ மாட்டேங்குது, கூட பிறந்தவன் அசிங்கமாக இருந்தால் ஓவ மாட்டேங்குது. ஒரு உயிரையே அடித்து கொன்று சட்டியில் வச்சு காய்ச்சி திங்கிறான் அவன், அதை பற்றி அதை பார்த்து ஓடுறான். அவன் இவனை பார்த்தா எப்படி இருக்கும், அவன் பாப்பிடவனுக்கு அப்படியே ஐயரவாகவும் பயமாக இருக்கும். அதனால் அவன் ஓடுறான் நம்மளை கண்டு. இவன் இடக்கு பேசுகிறான், அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி ஒரு உணர்வுகளை வாழ்கிறவங்க மக்களோடு சேர்ந்து வாழ முடியாது, எப்படி வாழ்வே உண்மை செய்ய முடியாது. காலம் மாற மாற அவங்க இது ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு வேதங்களில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டாங்க. வேதத்தில் நம்ம பொழைக்கிறதுக்கு என்ன இருக்குது, பொழைக்கிறதுக்கு உலக வாழ்க்கைக்கு என்ன, இப்போ இந்த சாமியை கும்பிட்டா அந்த காசு வரும், இந்த சாமியை கும்பிட்டு இது அப்படியே அப்போ மாற்றி விட்டாங்க, மாற்றி விட்டாங்க. இது வந்து உலகையில் ஒத்து வந்துடும். நீ எந்த சாமியும் கூப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதரா, நீ பிறந்ததே கர்மா, இந்த பிறப்பே ஆகாதுன்றத சொன்னோம்னா இங்கே வேலைக்கு ஆகுமா? பத்து பேர் அது சொல்லிட்டு அறிஞ்சா இந்த 90 பேர் அவங்கள வந்து நினைக்க கெடுக்கத்தான் பார்ப்பான். அப்போ இந்த 10 பேருங்கிறத ஒரு 50 பேர் சொன்னால் ஈக்குவல் ஆயிரும், 60 பேருன்னா அது பெருசாக பேசுவான், ஐயோ அது பெரிய விஷயமா இருக்கடான்மா. அது மாதிரி அந்த உண்மையான விஷயங்களை வந்து ஆழமான விஷயங்களை வந்து அதிகமாகும்போது தான் அதனுடைய வலிமை வெளியே தெரியும். அந்த சத்தியத்தினுடைய அம்சம் வந்து பூரா வந்து ஒரு ஒரு சில இடங்களில் அப்படியே முடங்கி கிடக்கு. இப்போ அசத்தியம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது டெவலப் ஆகிட்டே வருது. நம்ம தேகத்தை அலங்காரம் பண்ணுறோம், ஆடம்பரமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அதுக்காக அறிவு வேலை செய்யுது. நம்ம அறிவுலாம் எப்படி வேலை செய்யுது, நல்ல யோசனை பண்ணிப்பார். இந்த செல்லு இந்த அலங்காரம் அதுக்காக எப்போவாவது வந்து இந்த உடலை கடந்த ஆன்மாவுக்காக சிந்திக்கிறோமா,